சென்னை ஒலிம்பியாடின் தாக்கமே தாங்கள் சாம்பியனாக காரணம் என வருங்காலத்தில் இந்திய செஸ் வீரர்கள் கூறுவார்கள் என்று செஸ் ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் ஜோதி ஓட்டத்தில் பங்கேற்ற பின்னர் நேரு அரங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். வேற எங்கேயும் நடந்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஊர் முழுக்க ஒரு ரேலி பண்ணி இவ்வளோ மக்கள்கிட்ட நிகழ்ச்சியை சொல்லி அந்த மாதிரி வேற எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பஸ்ல எல்லாம் என் பேரை கூப்பிட்டு முரளஸ் முழு வரவழியெல்லாம் யாராவது கை தட்டின்ட்டு என்கிட்ட ஏதாவது சொல்லி ஸோ அந்த மாதிரி இன்வால்மெண்ட் இருந்தது. நான் நினைக்கிறேன் இன்னும் அஞ்சு பத்து வருஷத்தில் நம்மளுக்கு இருக்கிற சாம்பியன்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த சென்னை ஒலிம்பியாடால தான் எல்லாம் ஆரம்பிச்சதுன்னு. உலக செஸ் சாம்பியன் மேக்னஸ் கால்சன் சீனியர் இந்திய அணியை விட சிறுவன் பிரக்ஞானந்தா உள்ளிட்ட இந்தியாவின் பி டீம் தான் தன்னை அச்சுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். இளம் வயதிலேயே செஸ் போட்டியில் உலக சாம்பியனாகி உலகை திரும்பி பார்க்க வைத்தவர் நார்வே நாட்டைச் சேர்ந்த நடப்பு சாம்பியன் மேக்னஸ் கால்சன். 2013 உலக சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதிக்கு முதல் முறையாக தகுதி பெற்ற கால்சன் ஜாம்பவானான விஸ்வநாதன் ஆனந்தை அவரது சொந்த மண்ணான சென்னையிலேயே வீழ்த்தி சாம்பியன் ஆனார். The Norwegian camp is cheering. Is going crazy. And we have, and a, we world have champ- a new world champion. Magnus Carlsen. Champion of the world. அப்போதில் இருந்து அசைக்க முடியாத சாம்பியனாக இருந்து வரும் கால்சன் சென்னையில் நடைபெறும் உலகின் மிகப்பெரிய செஸ் திருவிழாவான 44th செஸ் ஒலிம்பியாட்டில் பங்கேற்கிறார். இதில் இந்தியா சார்பில் 6 அணிகள் களமிறங்கி உள்ளன. ஒலிம்பியாட்டில் வெற்றி பெறக்கூடிய அணி எது என கால்சனிடம் கேட்டபோது பிரக்யானந்தாவின் இளம் வீரர்களை கொண்ட பி டீம் தான் அச்சுறுத்தல் தரும் அணியாக பார்ப்பதாக கூறுவார். பள்ளிக்கூடத்தையே இன்னும் தாண்டாத பிரக்யானந்தா அண்மையில் நடந்த சாம்பியன்ஸ் செஸ் டூரில் உலகின் நம்பர் ஒன் வீரரும் உலக சாம்பியனுமான கால்சனை அனாயசமாக இருமுறை வீழ்த்தி அசத்தினார். அந்த அச்சம் அவர் மனதில் இருப்பதையே அவரது பேட்டி காட்டுவதாக உள்ளது. பிரக்யானந்தா அணியில் உள்ள மற்றொரு இளம் வீரரான குகேஷும் சென்னையைச் சேர்ந்தவரே. 16 ஆன குகேஷ் செஸ் வரலாற்றில் மிக இளம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் தகுதியை பெற்ற மூன்றாமவர் என்ற பெருமைக்குரியவர். பிரக்யாவின் பி டீமில் உள்ள மற்றொரு இளம் புயல் 16 ஆன ரவுனக் சாத்வானி. இவரும் எந்த பெரிய வீரரையும் பார்த்து அசராதவர். இதேபோல் 16 உலக சாம்பியன்ஷிப்பை வென்ற தமிழக வீரர் அதிபன் பாஸ்கரன் மற்றும் நிஹால் சரின் ஆகியோரையும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. உலக சாம்பியனே அஞ்சும் பிரக்யானந்தா அன்கோவின் இந்த பி டீம் நிச்சயம் சவால் விடப்போகும் அணியாக இருக்க போவது உறுதி. இங்கிலாந்தில் இன்று தொடங்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை பி.வி. சிந்து ஏந்திச் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இங்கிலாந்தில் உள்ள பர்மிங்காம் நகரில் இன்று தொடங்கி 8 வரை நடைபெற உள்ளது. இதில் நீச்சல், தடகளம், பேட்மிண்டன், குத்துச்சண்டை, ஹாக்கி, மல்யுத்தம், பளுதூக்குதல், டேபிள் டென்னிஸ், ஜிம்னாஸ்டிக் உட்பட 20 280 பிரிவுகளில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா, கனடா, தென்னாப்பிரிக்கா, ஸ்காட்லாந்து, நியூசிலாந்து, கென்யா உட்பட 72 நாடுகளைச் சேர்ந்த 1054 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா சார்பில் 111 வீரர்கள், 104 வீராங்கனைகள் என மொத்தம் 215 பேர் 15 விளையாட்டுகளில் களம் காண்கின்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் 2 ஒலிம்பிக் பதக்கம் வென்ற பி.வி. சிந்து தேசிய கொடியை ஏந்திச் செல்வார் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் உலகம் முழுவதும் 72 நாடுகளை கடந்து பர்மிங்காம் நகருக்கு வந்த காமன்வெல்த் ஜோதிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.